மாணவ செல்வங்களுக்கு உங்கள் தமிழாசிரியரின் இனிய வணக்கம். வகுப்பு 4 பாடம் தமிழ் பாடவில்லை அக்டோபர் மாத காலத்தில் வகுப்பு 2 பாட தலைப்பு பாடம் 14 பனிமலை பயணம். நம் பாடப்பகுதிக்கு செல்லும் முன் ஒரு பொன்மொழியை பார்ப்போம். இந்த பொன்மொழி சுவாமி விவேகானந்தர் அருளிய பொன்மொழி. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறது. உன்னை வலிமை படைத்த வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். நம்ம எண்ணுகின்ற எண்ணம் என்னவாக இருக்குமோ அதுவாக ஆவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். எப்போதும் அதனால என்ன பண்றோம், நம்மள நம்ம பாசிட்டிவா இருக்கு, நம்மளால முடியும், நம்மளால செய்ய முடியும், நம்ம கிட்ட அதுக்கான வலிமை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம செய்ய முடியும். அதுதான் இந்த பொன்மொழியோட கருத்து. வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்வோம். பனிமலை பயணம். இப்பாடத்தின் கற்றல் நோக்கம் ஒற்றுமையையும் விருந்தோம்பல் பண்மையும் விலங்குகளின் கதை மூலம் விலங்குதல், ஆபத்து நேரத்தில் எவ்வாறு புத்தி கூர்மையுடன் செயல்படுவது என்பதை எடுத்து கூறுதல். இப்பாடத்தின் கற்றல் விளைவு விலங்குகளின் கதை மூலம் நம் மாணவர்கள் என்ன தெரிஞ்சுப்பாங்க, ஒற்றுமையாக எப்படி இருக்கணும், விருந்தோம்பல் பண்பு என்னென்ன அப்படின்றதெல்லாம் மாணவர்கள் கற்றறிவர். எவ்வாறு சூழ்நிலைக்கு ஏற்ப புத்தி கூர்மையுடன் சமயோசித புத்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கதை மூலம் கற்றுள்ளது. வாங்க இந்த பனிமலை பயணம் கதையை நம்ம பார்ப்போம். பயணம் செல்வோம். ஒரு அடர்த்தியான காடு இருந்து அந்த காட்டுல பறவைகள் நரி ஓணாய் மான் இதெல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருந்தது. இன்னொரு காட்டில் அதாவது பனிமலை காட்டில் சிறுத்தை சிறுத்தை கூட்டத்துடன் தன் நண்பர்களுடன் ஒற்றுமையா இருந்தாங்க. அந்த பனிமலை காட்டில் ஒரு முடிவெடுத்தாங்க, நம்ம காட்டுல திருவிழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து என்ன பண்றாங்க, சிறுத்தை அந்த அடர்ந்த காட்டிற்குள் சென்று அந்த விலங்குகளை வரவேற்க அதாவது திருவிழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்க வருது. அப்படி வரும்போது அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுது, சிறுத்தையாரே மாங்கல் சிறுத்தையாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்று என்ன பண்றாங்க, அந்த சிறுத்தையை வரவேற்கிறாங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் சிறுத்தையும் என்ன பண்ணுது, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நான் வந்த நோக்கையில தெரியுமா, அடுத்த வாரம் பனிமலை காட்டு திருவிழா நடக்க இருக்கு, நீங்க எல்லாரும் அந்த அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்வைட் பண்ணுங்க. அந்த திருவிழாவுக்கு சிறுத்தை அழைத்து விடுக்குது. உடனே அந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுங்க, சிறுத்தையாக நாம் எல்லாரும் அவசியம் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சிறுத்தை எல்லாம் பார்த்து நன்றி நண்பர்களே புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லோரும் சேர்ந்து அந்த பனிமலை பயணம் மேற்கொள்றாங்க. அந்த பனிமலை காட்டுக்கு போகும் வழியில ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆற்றில் பயணம் செய்துதான் என்ன போகணும், பனிமலை காட்டுக்கு போகணும். எல்லா விலங்குகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அதுல படகுல ஏறி பயணம் செய்யறாங்க. அப்படி பயணம் செய்யும் போது அவங்களுக்கு சந்தோஷம் அதை எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க, பாட்டு பாடிட்டு என்ன பண்றாங்க, அந்த படகை செலுத்தி ஆற்றி கடந்து போயிட்டே இருக்காங்க. போகும்போது திடீர்னு என்ன ஆகுது, அங்க இருக்க ஆற்றுல வேகம் அதிகரித்து படகு ஒரு பக்கமா சாயுது. இது பார்த்ததே எல்லாம் விளம்பரம் அதிகம் படகு சாயிருந்ததே, ஆமா என்ன ஆயிடுச்சு, ஏன் படகு சாயுது அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள்லாம் எப்படி அப்படியுமா தத்தளிக்குது. அப்போ அவங்களை பார்த்து ஒரு முயலை பசங்க
எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல இறைவனது அந்த விலங்குகளை பார்த்து கேக்குது. உடனே அங்க நம்ம தத்தளிச்சுட்டு பார்த்து உடனே நீங்க என்ன பண்ணுது ஒரு பிளான் பண்ணுதுங்க, இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்து நிறைய விலங்குகள் கிடைச்சிருக்கு, நல்லா அவங்க அழைச்சிட்டு போய் என்ன பண்ணிடணும் நம்ம சாப்பிடணும்னு பிளான் பண்ணிட்டு அந்த விலங்குகள்கிட்ட பேச்சு கொடுக்குது. விலங்குகளா என் முதுகுல ஏறிக்கங்க, உங்களை கொண்டு காயில நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல அங்க இருக்க விலங்குகள்கிட்ட சொல்லுது. ஆனா அந்த விலங்குகள் நிறைய ரொம்ப வந்து புத்திசாலி புத்தி குருமையுடைய தந்திரக்காரங்க இல்லையா, அது உடனே முதலியோட நோக்கத்தை புரிந்து கொள்வது. ஐயா முதலியாரே, உங்களை உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதலில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது இந்த நரி முதல்கிட்ட டேரக்டா கேட்டுட்டு அண்ணே அப்படின்னு அவங்க எண்ணம் புரிஞ்சு போச்சு. கவனமா கேளுங்க, முதல்ல இப்படிதான் போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க, அவங்க ஒரு முதல்ல இதே மாதிரி காயில கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி அடைச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுது முதல்ல கிட்ட ஒரு தகவலை சொல்லுது. அப்புறம் என்ன வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், சின்ன முதலுக்கு நீ செரிமானமே ஆகல, அந்த விலங்குகள் தான் சாப்பிட்டு அந்த முதலுக்கு என்ன ஆகல செரிமானமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிறகு பார்த்துக்கலாம், இப்போ பசிக்கிறது ஏதோ சாப்பிட போகிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த படகை நோக்கி அந்த முதல பாய பார்க்குது. உடனே உங்களுக்கு என்றால் நான் இறந்து விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது கேள்வி பண்ணி பாய பார்க்குது. ஆனா நிறைய திரும்ப என்ன சொல்றது அதுல யாரையே இன்னொரு பிரச்சனை இருக்கு அதை நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது நரி முதல்ல கிட்ட சொல்லுது. அது என்ன சீக்கிரம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுது. மழையில நாங்க காட்டெல்லாம் அடர்ந்த காட்டை படர்ந்து நாங்க வந்தோம் இல்லையா, மறுபடியில எங்களை பாம்பெல்லாம் கடிச்சிட கூடாது, அதை கடிச்சாலும் விஷம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணிருக்கோம் விஷமுறி உரியலைகள் எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கோம், அதனால எங்களை யாரும் கடிச்சாலும் விஷம் ஏறிடும் அவங்க இறந்துவிடுவாங்க, நாம யார கடிச்சாலும் இறந்துடுவாங்க அப்படின்னா நான் நிரூபிச்சு காப்பிட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணியில மிதந்துட்டு இருக்க ஒரு மீனை பிடிச்சி நரி கடிக்குது, கடிச்சதே அந்த மீன் இறந்து போகுது. உடனே இதை பார்த்த முதல என்ன பண்ணுது ஐயோ ஆட விடுங்க சாமி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது ஒரே ஓட்டமா முதல்ல அந்த விலங்குகளை விட்டு ஓடி போகும். அப்படிதான் அப்படி ஓடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் என்ன பண்றாங்க அந்த முதலையை விரட்டி எடுத்து விட்டது. உடனே அங்க இருக்கிற மற்ற விலங்குகள்லாம் அறியாரே எங்களை எல்லாம் தந்திரமாக காப்பாற்றுவீங்க, அந்த முதலிட்டு எங்களை எல்லாம் என்ன பண்ணீங்க புத்திசாலிகளெல்லாம் எங்களெல்லாம் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரியை பாராட்டு. உடனே ஆற்றின் வேகம் குறைந்ததா என்ன பண்றாங்க எல்லாரும் திரும்பையிலோ ஆயிரம் சொல்லிட்டு அந்த படகுகளை ஏறி பணிகளை காட்டுக்கு பயணம் செய்தாங்க. அவங்களுடைய பயணம் தொடர்ந்தது. அங்க போனதையும் அங்க இருக்கிற சிறுத்தை நண்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த விலங்குகளை கொடுத்து வாங்குவாங்க, நண்பர்களுக்கு பழங்கடைகளுக்கு உள்ளாக வந்ததற்கு மிக்க நன்றி வாங்கன்னு சொல்லி வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த விலங்குகள் வந்ததையும் திருவிழாவையும் சேர்த்து என்ன பண்றாங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, எல்லா விலங்குகளுமா சேர்ந்து என்ன பலவிதமான விருதுகளை வந்து என்ன பண்றாங்க கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் போது எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுது நிறைய பாராட்டு தெரிவிக்கு நிறைய பாராட்டு தெரிவிக்கிறாங்க. எதுக்காகன்னா புத்தி கூர்மையோட நிறைய நடந்துச்சு இல்லையா அந்த இடத்துல உயிரை காப்பாற்றுவதற்காக எல்லா விலங்குகளும் அவற்றுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றன. எல்லா திருவிழா கொண்டாட்டத்தில் மூழ்கி சந்தோஷமாக விருந்து வந்திருந்தனர். மாணவர்களே, இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் மைய கருத்து என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் விலங்குகளுக்குள்ள ஒற்றுமை இருப்பதை நம்ம முதல்ல பார்த்தோம்.
அடுத்தது வந்தவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்ற கருத்தை பார்த்தோம் இல்லையா. அது மட்டும் இல்ல, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் யார்கிட்ட என்ன மாதிரியா பேசணும் அப்படின்ற புத்தி கூர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து நமக்கு வெளிப்பட்டது இல்லையா. ஆமா, இந்த பாடத்துல நம்ம தெரிந்துகொள்ள வேண்டிய கருத்து அதுதான். வாங்க ஒரு பயிற்சியை காணலாம். அகர வரிசைப்படுத்துதல். அகரவரிசை நம்ம பார்க்கணும் இல்லையா, ஏற்கனவே அதோட பயிற்சி தான். அகரவரிசை என்பது அரசுப்படிகள் ஆவணங்களை நம்ம அரைவு பண்ணிக்கிறது இருக்கு. அதுல உள்ள வார்த்தைகள்லாம் என்னவா இருக்கு, சஃபுல்லா இருக்கு, கலந்து இருக்கு. அந்த வார்த்தைகளையும் மாவரிசையில் என்ன பண்ணணும், அகரவரிசைப்படுத்தணும். மாவரிசையில் அகரவரிசைப்படுத்தணும். வாங்க அந்த பயிற்சியை என்னன்னு பார்த்துக்குவோம். இந்த பயிற்சிக்கான விடையை நீங்கள் எழுதி பெற்றோரிடமோ அல்லது உங்களுடைய தமிழாசிரியரிடமோ காண்பித்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வாங்க பயிற்சியை படிக்கலாம். மகிழ்ச்சியால் தாவ தொடர்ந்து மவ்வலிலும் அழகிய மலரை சென்றடைவார். இப்ப இந்த பையன் மகிழ்ச்சியா ஒவ்வொரு கட்டமா தாவி போவோம். எங்க போக, மவ்வல் மவ்வல் என்றால் தாமரை, தாமரை சென்றடைவாய் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்கேன். இங்க இருந்த மகிழ்ச்சின்றது மாவில் மவ்வல் என்பது இறுதி எழுத்து, 12வது எழுத்து. இந்த எழுத்துக்கள் வரிசையில் இந்த பயிற்சியை நிரப்பி உங்கள் ஆசிரியரிடம் கேட்டு சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.